மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விழாவில் கலந்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க வந்த நண்பர்கள் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காரு, முதல் தடவையாக பாடம் எடுக்கிறாரு அப்துல். அவருக்கும் முதல் முறையாக டைரக்ட் பண்ணுற நம்ம ஜேபி அவர்களுக்கும், அப்புறம் மொத்த டீம் இதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே தமிழில் சுத்தமாக அழகாக பேசுவாங்க, சுத்தி சுத்தமாக கவிதை. இன்றைக்கி என்ன குட் மார்னிங்னு ஆரம்பித்தாங்க என்னன்னு தெரியல. இவருக்காக அதுதான் நானும் நினச்சிக்கிட்டேன், அவருக்கு புரிகிற மாதிரி பேசணுமேன்ட்டு. அவரை பற்றி சொன்னாங்க, இது வரைக்கும் 40வது டைரக்டராக அவ்வளோ கதை. குஜராத்லேருந்து வருவாராம், மாதத்தில் ஒரு தடவை வந்து இங்கே யாரும் அஸ்வின் டைரக்டர் பிடிச்சி நல்ல கதையாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாராம், அதுக்கப்புறம் போயிடுவாராம். இப்படி மாதம் மாதம் வந்து இது 40வது ஆள் ஓகே ஆகியிருக்காரு நம்ம ஜேபி. அவர் தமிழ் தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசுகிறதுக்கு சங்கோச்சப்பட்டார். ஆனால் கதை எப்படி ஓகே பண்ணாருன்னு எனக்கு தெரியல. டிரான்ஸ்லேட்டர் வச்சா இல்லை ஜேபி எக்ஸ்பிரஷனோடு சொல்லியிருப்பார், அதுலேயே ஒரு திருள் கிடச்சிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தானியார் ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி, அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன், இவங்க மூணு பேர்த்துக்கு தான் மெயின் வேலை இருக்குது இந்த படத்தில். என்னென்னா அந்த கதையை நான் கேட்டோன்னே அந்த கேரக்டர்ஸுக்குள்ள எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. ஸோ அதனால் ஆர்ஆரில் நிறைய வேலை ஜிப்ரான் அவர்களுக்கு படத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் எடுத்தாருன்னா கடைசி வரைக்கும் வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு, சைலண்ட் விடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு த்ரில்லாகவே போயிட்டு இருந்தது, அது அவர் சொன்னார். அப்புறம் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறத விட வேறு மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும். முதல்ல யாராவது மென்ஷன் பண்ணி பேசினாங்க, அவர் எங்கிட்ட கதை சொல்லும்போது ஒரு டைட்டில் சொன்னார், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கதையை முடித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம், அப்புறம் சார் அந்த டைட்டில் எனக்கு கிடைக்கல, வேற ஒருத்தர் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் நான் கேட்டு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல, அப்புறம் இப்போ நான் மாற்றி இந்த மாதிரி BP180 வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான ஆப்டான டைட்டில். ஸோ அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அப்படி ஒரு கரெக்ட் டைட்டில் வந்து அவருக்கு வந்து அமைஞ்சிருச்சு. சில நேரங்களில் அது அப்படி தான் அமையும், நமக்கு மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆனால் கரெக்டாக அது மிஸ் ஆனது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு வரும். ஏன்னா இந்த டைட்டில் ஈஸியாக எல்லார் மைண்ட்லேயும் போய் பதியக்கூடிய ஒரு டைட்டில். ஸோ அவர் கதை சொல்லும்போது இப்போ அவர் மிஸ்கின் வரலையேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார், ஆனால் மிஸ்கின் பேரை கண்டிப்பாக காப்பாற்றுற அளவுக்கு அவர் படம் பண்ணுவாருங்கிறது அந்த கதை நேரேஷனில். ஏன்னா அது சொல்லும்போது எங்கேருந்து வர்றாரு என்னென்னு கவனிப்போம் இல்லையா. மிஸ்கின் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக டேக்கிங் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணுறவர். ஸோ அதனால் அவர்கிட்டருந்து வந்ததில் இவர் எடுத்துக்கிட்ட லைனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்காருன்னு அந்த கதை நேரேட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இதில் வந்து இந்த கதைக்கு என்னை வச்சு தான் கதை நகருங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் அவ்வளோதான் நான். ஆனால் நான் என்னை வச்சு தான் அந்த கேரக்டருக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே ப்ராப்ளங்கள் ரைஸ் ஆகிறது, கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு நான் காரணமாக இருக்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர். மற்றபடி அவர் ஜேபி அவர்கள் சொல்லும்போது அவர் இந்த படம் டெஃபினட்டாக நல்ல சிறப்பான முறையில் வர்றதுக்கு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்துல் அவர்கள் வந்து அங்கே குஜராத்லேருந்து வந்து செலக்ட் பண்ணது, ஏன்னா குஜராத் அங்கேயெல்லாம் இல்லாத கதை இல்லை, இருந்தாலும் இங்கே வந்து கதை செலக்ட் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு பெருமையாக இருக்குது, தமிழில் வந்து அவர் செலக்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அவர் மாதிரி படம் சக்ஸஸ் ஆகி அவர் இது மாதிரி நிறைய படங்கள் அடுத்தது கண்டினியூஸாக அவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கு பத்திரிகையாளர்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஸோ அட்வான்ஸாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஜேபி, அப்புறம் இதில் நடிக்கிற மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட், இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது.
கேமராமேன் அவருக்கு வந்து வேலை இல்லைங்கிறதில்ல நான் சொல்கிறது, அவருக்குன்னு வேலைங்கிறத விட இது இந்த கதையில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் அவருடைய பங்கீடு இருந்திருக்கு. அதனால் எல்லாருமே இந்த முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நிறையா வேலைகள் இருக்குது. அதனால் படம் சிறப்பான முறையில் வரும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.